திருவிழாவில் கலந்து கொண்ட இளம் பெண் தீக்காயங்களுக்கு ஊரிய நேரத்தில் சிகிச்சை பெற தவறியதால் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆர்மர் வீதியில் அமைந்திருக்கும் ஆலயம் ஒன்றில் அந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஆண்டுதோறும் அங்கு நடத்தப்படும் தீமிதி திருவிழாவில் அந்த 26 வயது இளம்பெண்ணும் கலந்து கொண்டார். பூக்குழியில் இறங்கிய அவரது கால்களில் காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் காயங்களுக்கு அந்த பெண் சிகிச்சை பெறவில்லை. மறுநாள் வீட்டில் அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு 10 வயது மதிப்புத்தக்க மகள் இருப்பதாக இலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. கனடாவில் கொரோனா பரவல் உச்சம் தொட்டதன் காரணமாக மளிகை கடைகள் மூடப்படக்கூடிய அபாய நிலை உருவாகலாம் என்று கூறப்படுகிறது. பணியாளர்களுக்கான பற்றாக்குறை மற்றும் உற்பத்தியில் குறைபாடு காரணமாக இந்த நிலைமை உருவாகியுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நிலைமைகளினால் சுமார் 30% பணியாளர்கள் வேலைக்கு திரும்பவில்லை என்றும், கொரோனா தனிமைப்படுத்துதல் நடைமுறைகளில் இவ்வாறு பணியாளர்களுக்கு பணிக்கு திரும்புவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், பொருள் உற்பத்திக்கான தட்டுப்பாடு மற்றும் விநியோக சங்கிலிகளில் காணப்படும் பிரச்சினைகளினால் கனடாவில் உணவு பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல் நிலைமை உருவாகலாம் என எச்சரிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் உள்ள லாங்கூர் மார்க்கெட் பகுதிகளில் பயங்கரமான குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் 20-க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு மோட்டார் சைக்கிள் வாகனத்துடன் இணைக்கப்பட்டு வந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகவும் அரிய வகை கருப்பு நிற வைரக்கல்லானது அடுத்த மாதம் ஏலம் விடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது முதன்முறையாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட எனிக்மா என பெயரிடப்பட்டுள்ள இது 555 கேரட் எடையுள்ள வைரமாகும். துபாயில் இது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது 55 முகங்கள் கொண்ட இந்த வைரமானது இந்திய மதிப்பில் சுமார் 37 ரூபாய் கோடிக்கு மேல் விலை போகும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஏல நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுமார் 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விண்கலம் அல்லது சிறுகோள் பூமியில் மோதிய போது இந்த வைரம் உருவாகியிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. ஒமைக்ரான் பரவல் ஆரம்பித்தாலும் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என நியூசிலாந்தின் பிரதமர் தெரிவித்துள்ளார். இது குறித்து நியூசிலாந்தின் பிரதமர் ஜெசிந்தா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த காலகட்டத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் தொற்று முன்பை விட வித்தியாசமானது. ஒமைக்ரான் அதிகம் தொற்றும் தன்மை கொண்டது என்றும், இது கடினமாக இருக்க போகிறது என்றும் கூறுகிறார்கள். COVID-19 மாறும்போது நாமும் மாற வேண்டியதுதான் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த முறை ஒமைக்ரான் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தும் திட்டம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் கட்டுப்பாடுகளை மட்டுமே விதிக்க உள்ளதாக ஜெசிந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடைகள் திறக்கப்படும், உள்ளூர் போக்குவரத்து வழக்கம் போல் இருக்கும், பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதே சமயம் நியூசிலாந்தில் 93% மேலான மக்கள் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொண்டுள்ளதோடு 52% அதிகமானவர்கள் பூஸ்டர் டோஸை போட்டுக்கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தில் 5 முதல் 11 வயதுள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.